வணக்கம். இந்த நாள் இனியதொரு நாளாக அமைய என்னுடைய வாழ்த்து. தனி மனித மேம்பாட்டு சிறப்புகள் என்கின்ற இந்த மெகா தொடரிலே 101 குணங்கள், 101 தத்துவங்களாக கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற 4வது குணம், இதுவும் அல்லது அதுவும், and or but. இதுவும் அல்லது அதுவும் என்று சொன்னால், பல நேரங்களிலே வாழ்க்கையிலே நாம் குழப்பத்தில் இருக்கின்றோம். எந்த ஒரு முடிவும் நம்மால் எடுக்க முடியாமல் இருக்கின்றது. ஒரு திட்டத்தினை நாம் நன்கு ஆலோசித்து அதனை செயல்படுத்த வேண்டும் என்று விழைகின்ற நேரத்திலே நம்முடைய மனதிலே ஒரு தயக்கம் வருகின்றது. இதனை செய்வதா, செய்யாமல் இருப்பதா என்று. ஒரு சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய் தங்களால் முடிவு செய்ய முடியாத விஷயத்தை ஒரு காகிதத்திலே எழுதி திருவுளச் சீட்டு என்று பெயரிட்டு அதை இறைவன் சன்னதியிலோ அல்லது அவர்களே ஒரு பெட்டிக்குள் குலுக்கி போட்டு அதில் வருகின்ற பதிலை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பழக்கத்தினையும் உண்டு பண்ணியிருக்கின்றார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அழிக்கப்பட்ட பல்வேறு குணங்களில் சிந்தித்து நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையிலே சில செயல்களை ஈடுபடுத்துகின்ற சக்தி நமக்கு இறைவன் அளித்திருக்கின்றார். போது ஒன்று, நாம் மற்றவர்களை அணுகுகின்றோம், நமக்கு நம்பிக்கை உள்ள ஒரு சிலரை நாம் அணுகுகின்றோம். இல்லை என்று சொன்னால் இறைவன் வழிகாட்ட வேண்டும் என்று நாம் நம்பிக்கையோடு அந்த திருவுளச்சீட்டினை எடுத்து போடுகிறோம். பல நேரங்களிலே அது நமக்கு சாதகமாகவும் வருகின்றது, சில நேரங்களிலே சாதகமாக இல்லாமலும் இருக்கின்றது. ஆனால் நாம் எடுக்கின்ற முடிவுகள் பல விஷயங்களை கலந்து நாம் எடுக்கின்ற முடிவுகள் பல நேரங்களிலே சரியான பாதையில் நம்மை அழைத்துச் செல்வதோடு புதியதொரு அனுபவத்தினையும் நமக்கு கொடுக்கின்றது. சில நேரங்களிலே அனுபவங்கள்தான் மறக்க முடியாத பாடமாக வாழ்க்கையிலே அமைகின்றது. வாழ்க்கையிலே ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரிந்து செல்கின்ற பல்வேறு பாதைகளிலே எந்த பாதையில் செல்வது என்று தெரியாமல் திக்கு தடுமாறி நிற்கின்றோமே, அந்த நிலைமைக்குத்தான் வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். என்ன செய்வது, அடுத்து என்ன செய்வதே என்று தெரியாத ஒரு நிலைமை. இந்த குழம்பிய மனதிலே அந்த குழப்பத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வாழ்க்கையிலே நடப்பவைகள் எல்லாம் ஒரு காரணமாகத்தான் நடக்கின்றது. எந்த ஒரு செயலும் காரணம் இல்லாமல் நடப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொன்னால், நம்மை பக்குவப்படுத்துவதற்காக சில விஷயங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகின்றது.
அந்த விஷயங்களை பற்றி நமக்கு ஏன் இந்த சோதனை, நமக்கு ஏன் இந்த வேதனை என்று நாம் வருத்தப்படாமல், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காரணம் என்ன என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நாம் எண்ணுவதில்லை. ஆகவேதான் எப்போதுமே நாம் கவலையாக இருக்கின்ற போது கூட ஆங்கிலத்திலே வருகின்றது, திஸ் டூ ஷல் பாஸ், இதுவும் கடந்து போகும் என்று சொல்கின்றார்கள் பலர். நம்முடைய இலக்கியங்களிலே நாம் எடுத்து பார்த்தால் வாழ்க்கையை ஒரு சக்கரமாகத்தான் வாழ்க்கையை வர்ணித்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால், இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி என்றுமே நிலைத்திருப்பதில்லை. ஆகவேதான் நம்முடைய இலக்கியங்களில் செல்வத்தை கூட செல்வோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை எப்போதெல்லாம் உங்களுடைய மனதிலே ஒரு குழப்பம் வருகின்றதோ, எப்போதெல்லாம் வாழ்க்கையிலே முடிவு எடுக்க முடியாமல் நாம் தடுமாறுகின்றோமோ, அப்போதெல்லாம் இந்த அற்புதமான ஒரு பாடல் வரிகளை நினைத்து பாருங்கள். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கேயம்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவர் பயணம் முடிவதில்லை, மாறுவதை புரியில்லை. அற்புதமான இந்த வரிகளிலே மனித வாழ்க்கையின் தத்துவம் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பதை யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால் மாறுகின்ற வாழ்க்கை, மாறுகின்ற பயணம், மாறுகின்ற பாதை நம்மை மேம்படுத்தும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால், அதிலே வருகின்ற தடைகளெல்லாம் ஒரு படிக்கற்களாக மாறிவிடுகின்றது. தடைக்கற்களெல்லாம் படிக்கற்களாக மாற்றுவது நமக்கு நம்மேல் இருக்கின்ற நம்பிக்கை. அடுத்த முறை நீங்கள் இறைவனிடம், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறைவனிடம் வேண்டுகின்ற போது, எனக்கு துன்பத்தை தராதே என்று இறைவனிடம் கேட்டால் அதை அவரால் கூட தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு திரைப்படத்திலே அற்புதமான ஒரு காட்சி வரும். மகாகவி காளிதாஸ் என்கின்ற அந்த திரைப்படத்திலே, மேற்கு திசையில் சென்றால் மரணம் ஏற்படும் என்பதை அறிந்த காளி அன்னை அவளுடைய மகனான மகாகவி காளிதாசை, நீ மேற்கு திசை நோக்கி கோவிலுக்குள் செல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் விதியின் வலிமையால், மதி வெல்ல தவறியதால் மேற்கு திசை நோக்கி கோவிலுக்குள் செல்கின்றார் மகாகவி காளி. அப்போது அன்னை காளியம்மாள் ஒரு கருத்தினை சொல்கின்றார், என்னால் கூட விதியை மாற்றி அமைக்க முடியவில்லையே என்று. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மாற்றங்கள் ஏற்படுவது சகஜம், நிலைமை எல்லோருக்குமே ஏற்படுகின்றது. என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், உங்களுக்கு அது பெரிய கருப்பு புள்ளியாக தோன்றுகின்றது, இன்னொருவருக்கு அது சிறிய அளவிலே உங்களுக்கு தோன்றுகின்றது. ஆகவே அந்த மாற்றத்தை நாம் புரிந்து கொண்டு இறைவனிடம் வேண்டுகின்ற போது, எந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் கொடுத்தாலும் சரி அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை எனக்கு இறைவன் அளிக்க வேண்டும் என்று நாம்
இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்று சொன்னால் விதியின் வலிமையை இறைவனால் கூட மாற்றி அமைக்க முடியாது என்பதுதான் தத்துவம். மகாபாரதத்திலே ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து இப்படித்தான் நடக்கும் என்று உங்களுக்கு முன்னரே தெரியும் என்றாலும் நீங்கள் அதை தடுத்திருக்கலாமே என்று கூட கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அவர் கூறிய பதில், அவர்களுடைய கர்ம வினையை கர்ம பலனை தடுத்து நிறுத்துவது என்னுடைய வேலை அல்ல. அவர்களுக்கு என்று என்ன விதி என்ன கடமை என்று இருக்கின்றதோ அந்த கடமையை நீ செய், பலனை எதிர்பார்க்காதே. பலன் எப்படிப்பட்ட பலனாக இருக்கலாம்? உன்னை பொறுத்தவரையில் நீ செய்கின்ற செயல் உன்னுடைய கடமை, அது மற்றவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று நாம் எடுத்து செல்லுகின்ற ஒவ்வொரு கடமையும் கூட நம்மை இந்த திக்கற்ற குழம்பிய நிலையிலிருந்து நம் மனதினை ஒருமைப்படுத்த வழி செய்யும். அமைதியான நதியினிலே ஓடம் என்று சொல்லுவார்கள். அமைதியான நதியினிலே இருக்கின்ற போது, மனமானது அமைதியாக இருக்கின்ற போது பல சிந்தனைகள் நமக்கு ஏற்படுகின்றன. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பல மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு பங்கினை ஏற்கின்றார்கள். இந்த காணொளி காணுகின்ற ஒரு சிலருக்கு, மன வேதனையிலே இருக்கின்ற ஒரு சிலருக்கு என்னுடைய இந்த காணொளி கூட இறைவன் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இன்று இந்த காணொளி மூலம் உங்களை நான் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பினை இறைவன் அளித்திருக்கின்றார். அதற்காக நான் மன கவலைகளிலிருந்து விலக்கு என்று அர்த்தமில்லை. என்னுடன் குமரிக்கொண்டிருக்கின்ற மன கவலைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். அப்போதுதான் உங்களுக்கும் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை வரும். அதுபோல சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது வருகின்றார்கள். அவர்களின் கண்களை நோக்கி நீங்கள் பேசிப்பார், அவர்களின் அனுபவத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். எப்போதெல்லாம் நீங்கள் தடுமாறுகின்றீர்களோ, குழம்புகின்றீர்களோ, வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாது இருக்கின்றீர்களோ, அப்போதெல்லாம் இறைவனிடம் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அந்த இறைவன் என்பது வெளியிலே இருக்கின்ற கர்ப்ப கிரகங்கள் அல்ல, உங்கள் அடி மனத்திலே இருக்கின்ற அந்த உள் மனது என்று சொல்கின்றோமே, சப்கான்சியஸ் மைண்ட், அந்த உள் மனதிலே இறைவன் இருக்கின்றார். ஆகவேதான் இறைவன் என்பவர் நம் மனதின் உள்ளே இருக்கின்றார். அந்த இறைவனிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கவலைகளாக இருந்தாலும், எந்த காரியத்தையும் என்னால் சந்திக்கின்ற ஒரு சக்தியினை எனக்கு கொடு என்று கேட்கின்ற மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். அப்படி வருகின்ற போது வாழ்க்கையை நாம் வித்தியாசமான ஒரு கோணத்திலே அணுக முடியும் என்பது என்னுடன் இருக்கின்ற ஒரு வைராக்கியமான ஒரு எண்ணம். பல பிரச்சனைகளை கடப்பதற்கும் அதுவே பெரிய உதவியாக அமைந்துள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் ஐந்தாவது குணமான கோபம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நாமெல்லாம் கோபத்தை ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது ஒரு மாயையான ஆயுதம், நம்மை நாம் அழிப்பதற்கு பயன்படும் என்பதை சற்று விரிவாக நாம் பார்க்கலாம். மீண்டும் நாம் சந்திப்போம், மீண்டும் நாம் சிந்திப்போம். உங்கள் நண்பன் ராஜேந்திரன் சிவராமபிள்ளை. நன்றி, வணக்கம்.